ஹலோ உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட இந்த வீடியோவில் வந்து லிஃப்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் படம். ஸோ இந்த ரெண்டு படமும் இந்த மாதம் அதாவது March 2021 ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கா? இன்னும் 3 கிழமை இருக்குது இந்த மாதம் முடிகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த படங்கள் திரைக்கு வர சான்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு கலந்துரையாடல் ஒரு கொஷனுக்கு ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோவை வந்து உங்களோட கலந்துரையாட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதலாவது வந்து லிஃப்ட் படம், நம்ம கவின் அண்ணாவின் லிஃப்ட் படம். ஸோ இந்த படமானது வந்து இந்த படத்தை நம்பி பல பேரது குடும்பம் இருக்குது. ஸோ கதாநாயகன், கதாநாயகி, அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், ப்ரொடக்ஸர், டைரக்டர், படத்துக்குள்ளே வேலை செஞ்ச டெக்னீஷியன், படத்துக்கு வெளியில் வேலை செஞ்சு கொண்டிருக்க நபர்கள், அவங்களோட குடும்பம். ஸோ இப்படி வந்து பல பேரோட வாழ்க்கை. ஸோ இந்த படம் வெற்றி பெற்றால் தான் அடுத்த சப்ஜெக்ட் கிடைக்கும், அடுத்த ப்ரொஜெக்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே இருக்கின்றது. முக்கியமாக இந்த படத்தில் ஒரு யூத் ஜெனரேஷன், நம்ம இளைய தலைமுறை தான் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் மாதிரி, இந்த படத்தோட வெற்றி வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட லைஃபை கொண்டு போகிறது மாதிரி. ஸோ இந்த படத்தை வந்து அவசரப்பட்டு படக்குழுவினர் வந்து வெளியில் விட மாட்டாங்க. என்னோட விருப்பம் அப்படி தான், எதையும் அவசரப்படக்கூடாது. ஸோ இவ்வளவு காலம் இவ்வளவு வருடம் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அந்த என்ன சொல்கிறது, தலை MST மாதிரி. ஸோ அவர் அவசரப்பட மாட்டார், எங்கே அடிக்கணுமோ அங்கே தான் அடிப்பார். MS தோனி அவர்கள், MR தோனி அவர்கள். ஸோ அதே போல் தான் வந்து லைஃப்பில் நம்ம பேஷன் அண்ட் ஃபெய்த், ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் வந்து லிஃப்ட் படக்குழுவினரும் அதே தான் நம்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த படமானது இந்த மாதம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக 99% சான்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் வராது அப்படின்றது என்னோட நாலேஜ் படி, எனது நண்பர்கள் பல பேரோட நான் கலந்துரையாடினா, ஸோ அவங்களோட கருத்துக்களின் படியும் வந்து கவின் அண்ணாவின் லிஃப்ட் படமானது இந்த மாதம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ அடுத்த மாதம் என்ன மாதிரி அப்படின்னு தெரியலை, அதையும் வந்து நான் வந்து கலந்துரையாடி போட்டு வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த படமானது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் படம், ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அவர்களின் முதலாவது படம். இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள், ஹர்பியான் சிங் அவர்கள் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஹிந்தி, தமிழ், அப்புறம் வந்து தெலுங்கு, 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகிற படம். ஸோ இந்த படமானது இந்த மாதம் ரிலீஸ் ஆகுமா சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட டீசர் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு, நல்ல வரவேற்பு பெற்றது. கிட்டத்தட்ட 1-6 லட்சம் வியூ கிட்ட போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், அதை விட கூடிய தெரியலை போயிருக்கேன். ஸோ இந்த படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா, டாக்டர் படம் வந்து March 26 ரிலீஸ் ஆகிறது இருந்துச்சு, ஆனால் எலெக்ஷன் வர்ற காரணத்தினால நம்ம சுவாதி அண்ணனோட டாக்டர் படமானது ரம்ஜான் தினம் அன்று ரிலீஸ் ஆகிறது தள்ளி போகப்பட்டது. ஸோ அப்படி ஒரு பெரிய ஒரு நடிகரோட படமே, ஒரு படத்தோட வெற்றி, படத்தில் வேலை செஞ்சவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அவங்களும் வெற்றியை பார்க்கணும் என்பதற்காக படத்தை பின்னுக்கு தள்ளியிருக்கிற நிலையில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் படக்குழுவினர் அவசரப்பட்டு இந்த மாதம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் எனது கருத்து, எனது ஒப்பீனியன். ஸோ 90% ஃப்ரெண்ட்ஷிப் படமும் இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ அப்போது வந்து கவினாட படமும் லொஸ்லியா மேம் அவர்களது படமும் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக சான்ஸ் இல்லை, ஸோ எனது கருத்தின்படி. ஸோ அப்போ வந்து நம்ம பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வந்து, அப்போது பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஏட்ட படம் ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, மிஸ்டர் ரியோராஜ் அவர்களோட பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற படம் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்னா இப்போ வரையும் சொல்லிக்கொண்டிருக்காங்க. பட் எப்போ இன்னும் அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் ரியோ அவர்களோட பிளான் பண்ணி பண்ணணும் படம் மார்ச் மாதம் இன்னும் 2 கிழமைக்குள்ளே ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவரே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த மாதம் டேட் எடுத்திருக்காங்க. படக்குழுவினரே ரொம்ப போராடித்தான் வந்து திரைக்கு கொண்டு ஆடுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆப்ஷன் இல்லை, எப்படியும் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்க பிளான் பண்ணி பண்ணணும் இந்த மாதம் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது பாய்.